அது மாதிரி எச் நியூஸ் அறிக்கை இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு எவ்வளோ நேர்மையாக இருக்க முடியும். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிராண்ட் மாஸ்டர்கள் அதிகமாக இருக்கிற ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். 3 மாதம் ஆகி அந்த இடத்துல போய் 2 பேரும் போய் நின்னோம் அப்படின்னா எங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு உடனே சொன்ன வெளில போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க எப்படி ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட ரியாக்ஷன்ஸ். ஒரு கட்டத்தில் வந்து அவர் ஹீரோயின் வந்து சவால் விடுவாங்க. அந்த சவாலை வந்து இவர் சவால் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. திறன் சார்ந்த விஷயங்களை வச்சு அந்த திறனுடைய அடிப்படையில் விளையாட்டு வீரர்களில் தேர்ந்தெடுக்காத வரைக்கும் அது பதக்கப்பட்டியலில் கனவாக தான் தொடரும். ஹாய், ஹலோ, வெல்கம் டு திரைமொழி டாக்கீஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு விரைவில் வெளிவரக்கூடிய நாற்கர போர் என்ற திரைப்படத்தினுடைய இயக்குனர் திரு ஸ்ரீவெற்றி அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். அந்த படத்தினுடைய ஆக்கம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜேனர், நீங்கள் ஏன் அதை எடுத்தீங்க அப்படின்லாம் அவர்கிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், இந்த திரைப்படத்துறையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம், எங்கேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க? என்னோடய ஊர் வந்து வத்தலக்குண்டு, திண்டுக்கல் பக்கத்தில் வத்தலக்குண்டுன்னு ஒரு கிராமம். சினிமான்றது வந்து அது சின்ன வயசுலேருந்தே எனக்குள்ள ஊர்ன ஒரு விஷயம். எல்லா பசங்களும் வந்து ஸ்போர்ட்ஸில் ஏதாவது பேர் கொடுங்க, ஸ்போர்ட்ஸில் பேர் கொடுங்கன்னா அங்கே நான் இருக்க மாட்டேன். ஏதாவது நாடகங்கள், கவிதை எழுதுறது, பாட்டு போட்டி, இதில் எல்லா பேர்லேயுமே என் பேர் இருக்கும். அந்த மாதிரி நான் அறிவொளி இயக்கங்களில் சேர்ந்து தெரு தெருவாக நிறைய நாடகங்கள் போட்டு அதனுடைய பாதிப்புகள் வந்து அதை அப்படியே மனசில் இருந்து நம்ம அந்த நாடகங்கள் நீங்களே எழுதுவீங்க? நாடகங்கள் எழுதுறதுலேருந்து அதை நடிக்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே அங்கே பண்ண ஆரம்பித்து அந்த விதை அங்கேயே விழுந்ததுன்னு எனக்குள்ள ஒரு இப்போ இன்றைக்கி வந்து இங்கே நிற்கிறேன். அந்த மாதிரி யார் சார் உங்களுடைய குருநாதர்கள்லாம் யார், நீங்கள் எந்தெந்த டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணீங்க? ராஜபாண்டி சார். ஓகே. அப்புறம் இவர் ஜெகநாதன் சார். ஓகே. எஸ்பி ஜெகநாதன். எஸ்பி ஜெகநாதன் சார். அதுக்கப்புறம் இவர் சீனு ராமசாமி சார். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வினோத் சார், ஹெச் வினோத். ஓகே, சிறப்பு சார். இப்போ எஸ்பி ஜெகநாதன் அவர்களோட நீங்கள் என்னென்ன படங்கள் பண்ணீங்க? புறம்போக்கு இனம் பொது உடைமை, அது அந்த படம் தான் நான் ஒர்க் பண்ணேன். அதில் லாஸ்ட் அசிஸ்டன்ட் நான். ஓகே. அவருடைய கொள்கைகள் ரொம்ப பிடிக்கும். அது எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார். கண்டிப்பாக ஒரு உதவி இயக்குநர்களுக்கு வந்து மானிட்டர் பார்க்குற உரிமை எந்த டைரக்டருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து மானிட்டர் பார்க்கும்போது உட்காந்து பாடுறா அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். ஆமாம், பெரிய புரட்சி. ஆமாம். அது ரொம்ப வருத்தமான, அவர் மறைவு வந்து ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. அது மாதிரி ஹெச் வினோத் சார்கிட்ட என்ன மாதிரியான? ஹெச் வினோத் சார்கிட்ட வந்து சதுரங்க வேட்டை, அது ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தோம். அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டது என்னென்னா, ஒரு ஸ்கிரிப்டுக்கு எவ்வளோ நேர்மையாக இருக்க முடியும், அந்த நேர்மையை வந்து நம்ம கரெக்டாக செய்யணும். ஒரு ஸ்கிரிப்டுக்கு உண்டான ஆராய்ச்சிகள் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். பேக் அண்ட் ஒர்க் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பண்ணி, ஒரு உண்மையில் ஒரு பொய் இருக்கணும், ஒரு பொய்யில் ஒரு உண்மை இருக்கணும். அது வந்து கதையில் நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அது அவர்கிட்டருந்து நான் அதை கற்றுக்கிட்டேன் சார். அந்த மாதிரி சீனி ராமசாமி சார்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்வியல், மனிதர்களுடைய ஆதாரமே வாழ்வியல். அந்த வாழ்வியல்லேருந்து ஒரு கதை பண்ணு அப்படின்ற மாதிரி தான் அடிக்கடி அவர் சொல்லுவார். அதில் முதல் படமே எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சது கொஞ்சம் சந்தோஷமான ஒரு. கரெக்ட், வெல் செட். இப்போது இந்த நாற்கர போர் அப்படின்றது ஒரு செஸ் போட்டி அப்படின்றது இப்போ இன்றைக்கி நம்ம பிரக்ஞானந்தாலாம் வந்து எமர்ஜிங் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த நாற்கர போட்டியில் நம்ம அதில் வந்து ஒரு வாழ்வியலை என்ன மாதிரி எடுத்திருக்கீங்க? செஸ் போட்டியை பற்றி பேசணும் அப்படின்னா, நம்ம 1988 விஸ்வநாதன் வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வாங்கியிருந்தார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிராண்ட் மாஸ்டர்கள் அதிகமாக இருக்கிற ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட போன வருஷம் கணக்குப்படி 30க்கும் மேற்பட்ட, இப்போ இந்த வருஷம் என்ன கணக்கு எடுத்தாங்கன்னு தெரியல, 30க்கும் மேற்பட்ட செஸ் வீரர்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. 1988 விஸ்வநாதன் ஆனந்தும் போன வருஷம் பிரக்யானந்தாவை மட்டும்தான் வெளில தெரியுறாங்க. மீதி இருக்கிற அத்தனை கிராண்ட் மாஸ்டரும் யார், ஏன் வந்து அவங்கள யாருக்குமே தெரியல. இதில் அரசியல் இருக்கா, ஜாதி இருக்கா, எதுவுமே தெரியல. இவங்க 2 பேர் மட்டும்தான் நமக்கு தெரியுது. அதில் ஒரு அரசியல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
அதை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஆமாம். இப்போது ஒரு மனிதனுடைய மூளையினுடைய அமைப்பை பற்றி கூட சொல்லும் பொழுது அவங்க வந்து ரொம்ப குறைவாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். யார் ஒருத்தர் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா செஸ் விளையாடுறவங்க தான் ரொம்ப பிரெயினை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறதாகவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு இளைஞர்கள் அல்லது தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் வெளிக்கொண்டு வருது உண்மையிலேயே மகிழ்ச்சிகரமான விஷயம். இந்த ஜேனரை ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்போ நண்பன் வந்து என்னுடைய நண்பன் சின்ன வயசில் அவனுக்கு என்னோடய பக்கத்து தெருவு தான், அவனுக்கு பக்கத்து தெருவு தான். அந்த ஒரு குக்கிராமத்தில் அவனுக்கு செஸ் விளையாட்டை பற்றி எந்த அளவுக்கு எப்படி அவனுக்கு அந்த அந்த விளையாட்டை அவனுக்கு பரிச்சயமாச்சு, எப்படி அந்த விளையாட்டை அவனுக்குள்ளே வந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு அவன் நம்ம அவன் எப்போ பார்த்தாலும் அந்த செஸ் விளாண்டுகிட்டே இருப்பான். அது அவன் என்னென்னா நம்ம வந்து கடையில் போய் போர்டு வாங்கிட்டு வந்து விளையாடுவோம். அவன் கட்டத்தை போட்டு அந்த கட்டத்தை எத்தனை கட்டருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவன் அந்த அந்த வயசுலேயே அவன் கட்டத்தை போட்டு கருப்பாக அவனாக வரைஞ்சி அதில் காயை இது கல் வச்சு விளாண்டுட்டு இருப்பான். அது அவனுக்கு எப்படி வந்ததுன்னே தெரியல. நான் அவன் வந்து ஒரு செஸ் போர்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டு நான் ஒரு 10 பைசா அவன் ஒரு 10 பைசா அப்படி போட்டு அப்போது செஸ் போர்டோட விலை வந்து 75 பைசா. அது வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் அது அதை பற்றி எங்கடா வந்து படிக்கலாம் அப்படின்னா ஒரு நாளிதழ்கள் எங்கேயுமே இருக்காது. அது போகணும் அப்படின்னா நம்ம ஒன்று திண்டுக்கல் போகணும் இல்லைன்னா மதுரை போகணும். அப்போது அங்கே தான் அகாடமிகள் இருக்கும். இங்கே எங்கள் ஊரில் வந்து விளையாட்டு சம்மந்தமான அவேர்னஸே கிடையாது, எந்த ஒரு அவேர்னஸுமே கிடையாது. இப்போ நம்ம அங்கே போகலான்னு சொல்லும்போது நம்ம பஸ் ஏறி ரெண்டு பேரும் போய் தெரியாத ஊரில் இறங்கி அங்கே செஸ் அகாடமி எங்கே எங்கே இருக்குதுன்னு போய் ஒவ்வொரு தெருவாக கேட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கே 3 மாதம் ஆகிடுச்சு. 3 மாதம் ஆகி அந்த இடத்துல போய் ரெண்டு பேரும் போய் நின்னோம் அப்படின்னா எங்களோடய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு உடனே சொன்னேன், வெளில போக முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சார் ஏன் சார் நாங்கள் கற்றுக்கணும் சார் அப்படின்னா இது இது வந்து பணக்கார விளையாட்டு, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் பிறகு அப்புறம் வீட்டில் அவங்க வீட்டில் பிரச்சனை அது இதுன்னு போயிட்டு திடீர்னு ஒரு நாள் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த ஒரு சம்பவம் வந்து என்னை வந்து ரொம்ப பாதிச்சு. அது எப்படியாவது ஏதோ ஒரு தருணத்தில் வெளிக்கொண்டு வரணும்னு நினச்சேன். அது முதல் படமாக அமைஞ்சிருச்சு அப்படின்றது தான். இப்போ இதுலேயும் வந்து ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், ஒரு பெண்மணி, அவருடைய குழந்தைகள் அதில் எப்படி பார்ட்டிசிபெண்ட் ஆகிறாங்க அப்படின்றது தான் நீங்கள் கதை சொல்லுவேன்னா, அந்த விளிம்பு நிலை மக்களுக்கு இன்னுமே செஸ் எட்டாக்கணியாக தான் இருக்குங்களா? இல்லை, விளிம்பு நிலை மனிதனுக்கு செஸ் விளையாட்டு மட்டும் இல்லை, எதுவுமே எட்டாக்கணியாக தான் இருக்குது. எல்லாமே எட்டாக்கணியாக தான் இருக்குது. பாசம், அவங்களுடைய மனித நேயம், சம்பளம், அவங்களுக்கான சமநீதி, சமூக நீதி எல்லாமே எட்டாக்கணியாக தான் இருக்குது. அதில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவை எடுக்கும்போது அந்த மனிதர்களை சேர்த்து வச்சு பேசினா ரெண்டுமே வெளியே வருமே அப்படின்றது தான் இந்த முதல் படமாக நான் கையாண்டது சார். இப்போ நீங்கள் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லா ஜேனரும் வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஸ்டோரியை நீங்கள் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லும்பொழுது அவர் எப்படி அப்ரிசியேட் பண்ணார்? இல்லை, இந்த கதை எழுதும்போது எழுதி ஒரு 4-5 ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணும்போது என்னென்னா, இந்த படம்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கப்பா, வேறு எதாவது கதை வச்சுருக்கியா, லவ் வச்சுருக்கியா, க்ரைம் த்ரில்லர் வச்சுருக்கியா, ஆக்ஷன் வச்சுருக்கியா இப்படி தான் வந்து கேட்டாங்க. இந்த கதையை கேட்குறது கூட யாரும் முன் வரல. கதை ஒன்லைன் என்னப்பான்னு கேட்பாங்க, அங்கேயே நம்ம தோற்றுருவோம். ஒரு 4-5 ப்ரொடியூசர் ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த கதையை பண்ண வேணாம், நம்ம ஒரு 2வது படமாக 3வது படமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தப்போ ஃபைனலாக அருண் ஒரு நண்பர் வந்து இந்த மாதிரி வேலாயிரம் சார் வந்து கதை கேட்குறாங்க, நீங்கள் வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு வேண்டாம் விருப்பாக தான் போனேன். இல்லை, எல்லோரும் மாதிரி தான் இவரும் ரிஜெக்ட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி தான் அங்கே போனோம். அங்கே போகும்போது அவர் கதை கேட்கும்போதே நம்ம கதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே எதிராளி எதிராக உட்காந்துருக்கவங்க வந்து அந்த எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல, அந்த மாதிரி அவருடைய எக்ஸ்பிரஷன்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக மற்ற இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆகா, கொஞ்சம் நல்லா கேட்குறாரு அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நான் இன்ட்ரெஸ்ட் ஆகி சொல்லி ஒரு படம் முடியும் போதே வந்து நம்ம கண்டிப்பாக இந்த படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உடனடியாக இமீடியட்டாக அடுத்த நாளே ஆஃபீஸ் போட்டு கொடுத்து ஒர்க் ஆரம்பித்து கரெக்டாக ஒரு 3 மாதத்தில் ஷூட் போயிட்டோம். நிச்சயமாக இந்த தருணத்தில் தயாரிப்பாளர் பாராட்டுவாங்க. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவருக்கு நான் இப்போது இந்த காஸ்டிங் சூஸ் பண்ணும்பொழுது அவங்க அபர்ணாநிதி இந்த ஒரு மத கேரக்டருக்கு எப்படி கரெக்டாக இருப்பாங்கன்னு, இது கதை முடிவானதுக்கப்புறம் இது யார் நடிக்க போகிறாங்கன்றது ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது. அது அப்போ தயாரிப்பாளர்கிட்ட சொல்லும்போது, நீங்கள் கதை சொல்லுங்கள், யாருனாலும் எந்த நடிகைனாலும் ஓகே தான், அவங்க எவ்வளோ சம்பளம் கேட்டாலும் பரவாயில்ல, நம்ம நல்ல நடிகையில் வச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும் வந்தால் யாருமே ரெடியாக இல்லை. 8 வயசு பையனுக்கு அம்மாவை நடிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. இன்னொன்று குப்பை எழுறவங்களாம் நடிக்கிறது எப்படி அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருந்தது. அப்புறம் ஃபைனலாக அபர்ணிதி லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க கதை கேட்டுட்டு நான் பண்ணுறேன், இன்ட்ரெஸ்டாக இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க வச்சு ஆரம்பிச்சாங்க. அந்த நீங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்கிற மாதிரி ஸ்க்ரீன் இருந்துச்சு? அந்த மாதிரி அவங்க அந்த அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரின அந்த போல்ட்னஸ்ஸு, அந்த இப்போது நம்ம தூய்மை பணியாளர்கள் அப்படின்னாலே வந்து என்னென்னா
நம்ம ஒரு வரையறை வச்சுருக்கோம். அவங்க வந்து கொண்டை போடக்கூடாது, பூ வச்சுக்கக்கூடாது, தலையில் வந்து இது காதில் வந்து தோடு போடக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும், அவங்க மஞ்சள் நிறைய பூசி குளிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கோம். அந்த இதெல்லாம் தூக்கிட்டு நம்ம அந்த அதுக்கு முரணாக நம்ம ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணோம். கட்டமைக்கிறதுக்கு வந்து நம்மளோட நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு மனிதனை வந்து இப்படி தான் இருக்கணும்னு கட்டமைக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த அதிகாரத்தில் நம்ம உடச்சி நம்ம புதுசாக பண்ணலான்னு சொல்லி தான் இப்போ அந்த சமுதாயம் வந்து அவங்களுக்கு வச்சுருக்க அடையாளங்களே நம்ம ஆப்போசிட்டாக நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த படம் பண்ணியிருக்கோம். அதை வந்து அவங்க 100% அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க, கரெக்டாக பொருத்தமாக. இப்போ இந்த மறுபடியுமே எனக்கு அந்த ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, இந்த ஜேனரில் இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லா நிறைய கிரிக்கெட் வந்து நிறைய முதன்மைப்படுத்தி நிறைய படங்கள் வரும். அவங்க எது ஒன்றுமே ஒரு கடைசியில் இருப்பாங்க, அவங்க அதுக்கான போராடி வச்சு போயிடுவாங்கன்னு. அந்த செஸ் அப்படின்றதுல உங்களால் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டோடு சொல்ல முடிஞ்சிருக்கா? கண்டிப்பாக அது கமர்ஷியலாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சேலஞ்சு மற்ற விளையாட்டுக்கும் இந்த விளையாட்டுக்கும் என்ன ஒரு சேலஞ்சு அப்படின்னா, கிரிக்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு 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 வின்னிங் மூமெண்ட்டை வந்து ஒரு பாலுக்கு 6 ரன் அடித்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸை வந்து நம்ம உட்கார வச்சிடலாம். கடைசி வந்து ஒரு பாலில் 6 அடிப்பானா மாட்டானா அப்படின்ற அந்த எங்கேஜிங்கில் உட்கார வைக்கலாம். ஆனால் செஸ்ஸை பொறுத்தளவுக்கு அவன் எப்போ ஜெயிப்பான்னு யாருக்குமே தெரியாது. இந்த விளையாட்டு வந்து ஒரு 100 பேர் படம் பார்க்க வராங்கன்னா ஒரு 20 பேருக்கு இந்த விளையாட்டு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் 2 பேருக்கு தான் விளையாட தெரியும். ஸோ அப்போ அவங்களை வந்து எமோஷனல் கனெக்டிவிட்டியாக கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ அவங்கள வந்து நான் என்ன விதத்தில் நான் அவங்கள வந்து இந்த வின்னிங் மூமெண்ட்டை அவங்களை எப்படி ரசிக்க வைக்கிறது அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட ரியாக்ஷன்ஸ், அதை வச்சு தான் நான் வந்து அந்த ரியாக்ஷனில் தான் ஓ இவன் ஜெயிக்க போகிறான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நகர்த்தி அவன் ஜெயிக்கும்போது நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு ஆடியன்ஸ் வந்து அந்த இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த படம் கமர்ஷியல் தான். இப்போ இந்த விளையாட்டுக்காக நீங்கள் போய் நிறையா, இப்போ நீங்கள் கூட நேஷ்னல் கேம் நடந்துச்சு ஒலிம்பியாட்டு அங்கே நம்ம நடத்தினோம், இந்த மாதிரி போய் அதை வாட்ச் பண்ணிங்களா? அவங்க என்ன மாதிரியான மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ஏதாவது ஆராய்ச்சி டீட்டெயில் பண்ணிங்களா? வினோத் சார் சொன்ன மாதிரி தான், ஒரு கதை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆராய்ச்சி நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான். செஸ் குறித்து அத்தனை முதல்ல எனக்கு தெரியணும் இல்லை, நம்ம படம் எடுக்கும்போது நமக்கு தெரியணும். அதனால் செஸ்ஸை கற்றுக்கிறதுலேருந்து அதனுடைய நுணுக்கங்கள் என்ன, அதனுடைய என்னென்ன கேம்பிட்னு சொல்லுவாங்க, செஸ்ஸை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு விளையாட்டையுமே நம்ம ஒரு கேம்பிட்னு சொல்லுவோம். இங்கே நம்ம 20 1 டே டெஸ்ட்டு அந்த மாதிரி வந்து இதில் கேம்பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கிங் குயின் கேம்பிட்ஸ், கிங்ஸ் கேம்பிட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கின்றத நம்ம படித்து அதுக்கப்புறம் அதில் அப்பர்ணிதிக்கும் ட்ரைனிங் கொடுத்து அந்த பையனுக்கும் ட்ரைனிங் கொடுத்து இது கேம்லாம் நம்ம உண்மையை விளையாண்டது தான், நம்ம படத்துக்காக வச்சுக்கிற மூமெண்ட்டு கிடையாது, எல்லாமே உண்மையாக விளையாடுறது ஒரு கேம். அதை ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம அதை பண்ணோம், இல்லைனா அந்த ஒரிஜினாலிட்டி கொண்டு வர முடியாது. இதுக்காக ஏதாவது கிராண்ட் மாஸ்டர் அல்லது செஸ்ஸில் போராடி வந்தமா அவனுடைய ரியல் லைஃப்பை யாராவது ஃபாலோ பண்ணிங்களா? இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற அது நிறைய இது எடுத்தோம், குறிப்புகள் எடுத்தோம், தரவுகள் எதுவுமே இங்கே இல்லை. நான் சொன்னேன்ல அந்த 30 கிராண்ட் மாஸ்டர்கள், அந்த 2 கிராண்ட் மாஸ்டர்களை பற்றி தான் குறிப்பு இருக்கே தவிர மீதி இருக்கிறவங்களை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. அவங்களோட எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அந்த எந்த ஒரு இதுவுமே நம்மகிட்ட ஆய்வுகளும் இல்லை தரவுகளும் இல்லை. ஸோ அதனால் அவங்கள ஃபாலோ பண்ண முடியல. இப்போது இருக்கிற பிரகானந்தாவும் நம்மளால் கையில் பிடிக்க முடியல, அவர் வந்து ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டார், அதனால் அவரையும் நம்ம கையில் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அவருடைய அதில் இருக்கிறதுனால அப்கமிங் ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்குது. ஆமாம், அதனால் நம்ம அவரை கையில் பிடிக்க முடியல. ஸோ நமக்கு தெரிஞ்ச அந்த செஸ் விஷயங்கள், அதுக்கப்புறம் அண்ணா நகரில் ஒரு செஸ் அகாடமி, அவங்க இந்த படத்தை கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, மூமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. சரி, இப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரியே இந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள நீங்கள் என்னென்ன சிரமங்கள் படுறாங்கன்னு அதுக்கும் நீங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டியது அவசியம் ஆகிடுச்சா? சின்ன வயசில் நம்ம எங்கள் தெருவில் வந்து ஒரு தூய்மை பணியாளர் அக்கா ஒர்க் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட யாருமே பேச மாட்டாங்க, அவங்க ஏதோ தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரியே இருப்பாங்க, வேலை செய்வாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, குப்பை இல்லுவாங்க, அப்புறமா போய் கொஞ்ச நேரத்தில் உட்காந்துட்ருப்பாங்க. டீ கடையில் போய் டீ கட்டாக கூட அவங்க யாரும் தரமாட்டாங்க, அவங்களா ஒரு இடத்துல போய் டீ வாங்கி சாப்பிடுவாங்க, அப்படியே போவாங்க. ஏன்னா அது இவங்களை வாட்ச் கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்போ நான் பக்கத்தில் உட்காந்து பேசினா அவங்க வந்து இது பண்ணுவாங்க, அடி என்கிட்ட நீ பக்கத்துலலாம் உட்காரக்கூடாது, யாராவது ஏதாவது திட்டுவாங்க, நீ இப்போ உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வழுக்க டைமாக ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்க வந்து உட்காந்து சாப்பிட வச்சு அந்த மாதிரி அங்கேருந்து தொடங்கின ஒரு பயணம். அப்புறம் எங்கே அப்புறம் நான் வளர்கிறப்போ படிக்கிறப்போ மதுரையில் ஒர்க் பண்ணப்போ சென்னை வந்தப்போ அவங்களுக்கான அவங்களுக்கு உண்டான நட்பு, யார்கிட்டே வந்தோடனே டக்குன்னு பேசிடுவேன் நான், ஆனால் எப்படினா இருக்கீங்க, ஒரு உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கா, ஏதாவது புக்ஸ் வேணுமா, குழந்தைங்களுக்கு ஏதாவது புக்ஸ் வேணுமா, ட்ரெஸ் வேணுமா அப்படின்றது ஆரம்பித்து அப்படியே போனது. அப்போது இந்த கதைன்னு எழுதும்போது அவங்கள பற்றி ஐடியா வச்சு ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்தது. அந்த அக்கா சின்ன வயசில் பட்ட கஷ்டங்கள்,
அவங்க அப்போது என்ன கஷ்டப்பட்டாங்களோ அதே கஷ்டத்தை இப்பயும் தூய்மை பணியாளர் பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அவங்க சொன்ன அந்த வார்த்தை, அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்களோ இப்போ இருக்கிற தூய்மை பணியாளரும் அதே கஷ்டத்தை இப்போ அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ எந்த நிலைமையும் மாறவே இல்லை. அவங்களுடைய காயங்களை, அவங்களோட வழிகளை, அவங்களுடைய இயக்கங்களை, அவங்களோட இன்பங்களை, அவங்க என்னவா ஆசை, என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, மக்கள் அவங்கக்கிட்ட என்னவா நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்க, அது எல்லாத்தையுமே வந்து ஒரு கதையில் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அதோட ஸ்போர்ட்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் ட்ராமாவாக கொடுத்துருக்கேன் சார். இப்போ இந்த படத்தில் ஒரு சுரேஷ் மாந்தன் சார் இருக்காரு, அவர் ஒரு சினிமோட்டோகிராஃபர் டைரக்டர், அவரை பயன்படுத்திக்கிட்டதும் அவர் எப்படி வந்திருக்கிறார் அவருடைய சீன்ஸ்? இப்போது வில்லன் வந்து யாரை பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பெரிய நடிகர்களை வச்சோம் அப்படின்னா அதனுடைய ஒரிஜினாலிட்டி போயிடும். அதனால் சின்ன ரோலில் நடித்தவங்க யாராவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அவர் டக்குன்னு ஒரு ஃபோட்டோவில் வந்தது, இவரை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. ஏன்னா அவர் சிரோஸ்மென் சார் எல்லா படத்துலேயும் சின்ன சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பார். ஆனாலும் அந்த இடத்துல நின்றுப்பார், அந்த இடத்துல அவர் இருப்பார். ஆனால் இது அவர் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு, அவர் வந்து இது வரைக்கும் கோட் சூட்டில் தான் அதிகமாக பார்த்துருப்பாங்க, வேட்டி சட்டையில் அதிகமாக பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம அவர் கிராமத்துலேயும் யூஸ் பண்ணலாம், சிட்டிலையும் யூஸ் பண்ணலாம், ரெண்டு வேரியேஷன் கொடுக்கலாம் அப்படின்னும்போது அவர் செலக்ட் பண்ணும்போது அவர் கதையை கேட்டார். கதையை கேட்டு நான் கரெக்டாக இருப்பேனா அப்படின்னு கேட்டார். சார் இதை பண்ணுங்கள், இது உங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கும், நீங்கள் பண்ணுங்கள் சார், அடுத்த லெவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் கதையை கேட்டு ஸ்பாட்டில் வந்து ரொம்ப பயங்கர ஒத்துழைப்பு கொடுத்தாரு. ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அவர் ஹீரோயின் வந்து சவால் விடுவாங்க, அந்த சவாலை வந்து இவர் சவால் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ரெண்டு சேஞ்சஸ் கொடுக்கணும், அந்த ஒரே வார்த்தையே ரெண்டு சேஞ்சஸ் கொடுக்கணும். அது நான் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கும்போது, நீங்கள் அமைதிப்படை சத்யராஜ் அப்படியே மைண்டில் எத்தனை பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது அதை ஒரே டேக்கில் ஓகே பண்ணார். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது, அது படத்தில் ரொம்ப நல்லா பேசப்படும். அது அந்த மாதிரி முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுத்தாரு. பயங்கர அனுபவம் என்னென்னா, ஒரு டைரக்டருக்கு வந்து எந்த விதத்துலேயுமே வந்து சிரமத்தை கொடுக்காமல் கண்டினியூட்டி எல்லாமே பக்காவாக பார்ப்பார். நான் இங்கே வச்சு டைலாக் முடித்தேன் அப்படின்னா அதே இடத்துல வச்சுட்டு திரும்பி பேசுகிறது இல்லை, பயங்கர மைண்டு ஷார்ப்பு. ஏன்னா அவரும் ஒரு சினிமாட்டோகிராஃபர் டைரக்டர், அதனால் அவர் பண்ண இது எல்லாமே ஒரு சிங்கிள் டேக்லேயே முடிச்சவர், மேக்ஸிமம் அதிகமாக டேக் போகிறதில்ல. அதே மாதிரி கரெக்டாக யூனிட்லேயுமே ரொம்ப ஜாலியாக பார்க்கும்போது அவர் ஒரு மாதிரி இருப்பார், பேசாத மாதிரியே இருக்கும். ஆனால் யூனிட்லாம் ரொம்ப கலகலன்னு வச்சுப்பார். ரொம்ப அவரை தேர்ந்தெடுத்தது கரெக்டாக இருக்கும், அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும் அது. சரி, இப்போ இதில் ரெண்டு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணுறீங்க, அதாவது ஸ்போர்ட்ஸு, அப்புறம் இந்த கடைநிலை பணியாளர்களுடைய சிரமம். இந்த ரெண்டுமே ஒரு தேசிய அளவில் நமக்கு கனெக்ட் ஆகிற விஷயம். அப்போது இது வந்து தமிழில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறீங்களா, வேறு லாங்குவேஜில் டப் பண்ணுற ஐடியா தான் இருக்குங்களா? இல்லை, இப்போதைக்கு தமிழ் மட்டும்தான். ஆனால் இந்த ரெண்டுமே வந்து இந்தியாவில் எந்த மொழிகளில் எடுத்தாலுமே இது கரெக்டாக போகும். ஆஃப்டர் இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா கதை இதுக்காக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது ரீமேக்கிங்காக ஏதோ அந்த உரிமைக்காக கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதை படம் தான் முடிவு பண்ணணும், அது படத்தோட வெற்றி முடிவு பண்ணணும். சரி, இப்போது இந்த படம் எடுக்கிற ஒரு இயக்குனர் என்ற அடிப்படையில் மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஜினியர் கிராஜுவேட் இன்றைக்கி இந்த சொசைட்டியை பார்க்குற வகையில் இந்த ஸ்போர்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ், கிரிக்கெட்டை தவிர மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு நீங்கள் அது எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இம்பார்ட்டன்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அது பேரண்ட்ஸே கொடுக்குறதில்ல அப்படின்னு பேரண்ட்ஸ் கொடுக்குறதில்ல. ரெண்டாவது, பேரண்ட்ஸுக்கு இப்போ என்னவா கற்பிக்கப்படுதுன்னா, படி 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 இது மட்டும்தான், வேறு எதுவுமே நீ உள்ளே போகக்கூடாது, அரசியல் போகக்கூடாது, விளையாட்டுக்கு போகவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கிற சமூகங்களும் சரி அரசியலும் அந்த மாதிரி தான் மக்களை வந்து பெற்றோர்களை வழி நடத்துது. அதையும் தாண்டி தமிழக அரசு வந்து என்னென்னா செஸ் ஒலிம்பியட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் இது பத்தாது. ஒவ்வொரு இப்போ இந்த வருஷம் ஒலிம்பிக் போட்டி நடந்துகிட்ருக்கு, நம்ம ஒட்டுமொத்த இந்தியர்களோட கனவு என்னவாக இருக்குது, ஏதாவது ஒரு தங்கப்பதக்கம் வந்துடாதா, நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல பதக்கப்பட்டு இல்லை எங்கேயாவது எங்கேயாவது வந்துடாதா, ஒரு 10 இருக்குமா 20 இருக்குமா அப்படின்னு தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோமே தவிர, அதற்கான அடிப்படை விஷயங்களை அந்த கட்டமைப்புகள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜீரோ தான். அதில் அங்கேயும் என்னவாக இருக்குன்னா, அங்கே ஜாதி தான் இருக்குது, அங்கேயும் அரசியல் தான் இருக்குது. ஜாதி அரசியல் இதை தாண்டி செலெக்ஷன் கமிட்டிகிட்டே இருக்கிற அந்த பாலிட்டிக்ஸு, ரெண்டாவது லஞ்சம், இதுதான் மேஜராக ப்ளே பண்ணுது. புரியாத விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ ஒரு வந்தனா கட்டாரியா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தேசிய ஹாக்கியில் அவங்க வந்து இருக்காங்க, ஒரு விளையாடுறாங்க, நம்ம இந்திய அணிக்காக விளையாடுறாங்க, ஒரு தலித்து சமூகத்தை சார்ந்தவங்க. அவங்க வந்து படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு இதெல்லாம் தாண்டி அரசியல் ஜாதி எல்லாத்தையும் தாண்டி இந்திய அணியில் இடம் பெற்று அவங்க வந்து விளையாடுறாங்க. விளையாடும் போது ஒரு அரையிறுதிக்கு முன்னேறுறாங்க, முன்னேறினா அங்கே வந்து அர்ஜென்டினா கூட தோத்துடுறாங்க.
அப்போ அவங்க தோத்ததை இந்தியா ஃபுல்லுமே வந்து சார் பதக்கத்தை வந்து நூலிலையில் விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சிட்ருக்க அந்த டைமில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வெடி வெடித்து கொண்டாடுறாங்க. அதை வந்து இவங்க தலித்துகள்னாலே அவங்க வந்து தோற்றுருவாங்க, இவங்களால தான் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து பெருமையாக இன்டர்வியூ கொடுக்குறாங்க, பொதுத்தளத்தில் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அதை எந்த மத்திய அரசும் கண்டிக்கல, எந்த ஒன்றிய அரசும் கண்டிக்கல. ஒரு பகிரங்கமாக நம்மளால் ஒரு கருத்தை கூட நம்மளால் தெரிவிக்க முடியல. இப்போ இந்தியா பாகிஸ்தான் வந்து மேட்ச் நடக்குது அப்படின்னா பாகிஸ்தானுடைய வீரர்களுடைய அந்த இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுக்குமே இருக்கும். இந்தியா நீ நல்லா விளையாடுது அப்படின்னா அவங்களுக்கு டஃப் கொடுக்குற அணியை பற்றி நம்மளால் கருத்து சுதந்திரம் தானே, அவங்க பவுலர்கள் நல்லா போட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பதிவு போட்டாலே உங்களை வந்து அதை குற்ற செயலாக பார்க்குற சமுதாயம் தான் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கி காலையில் ஒருத்தர் வந்து ஒரு ஐஐடி சேர்ந்த ஒரு மூத்த அதிகாரி அவர் சொல்லியிருக்காரு, டெல்லி போன்ற மாநிலங்களில் வந்து ஆகாய வெடிப்புக்கு காரணம் வந்து இறைச்சி அதிகமாக சாப்பிட்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம எந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறது? அப்போ ஜாதி இல்லாமல் இங்கே அரசியலும் இல்லை. அரசியல் வந்து இந்த கீழ்த்தட்டு மக்கள்கிட்டையும் விளிம்பு நிலை மக்கள்கிட்டையும் தான் வச்சு தான் அந்த ஜாதி அரசியலே நடக்குது. ஸோ அது கரெக்டாக இல்லாமல் விளையாட்டுத்துறை செலெக்ஷன் கமிட்டி வந்து திறன் சார்ந்த விஷயங்களை வச்சு அந்த திறனுடைய அடிப்படையில் விளையாட்டு வீரர்களை தேர்ந்தெடுக்காத வரைக்கும் அது பதக்கப்பட்டியலில் கனவு கனவாக தான் தொடரும். இப்போது ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்டு உங்களுடைய இதே வந்து ஒரு ரொம்ப சேலஞ்சிங் சப்ஜெக்ட் எடுத்துருக்கீங்க, இது மாதிரி என்ன மாதிரியான ஜேர்னல்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறமா வெளியில் வந்துட்டு ஒரு காதுக்கு வர விஷயம் என்னென்னா, வெற்றிமாறன் சார், ரஞ்சித் சார், மாரி செல்வராஜ் இவங்களுக்கு அடுத்து ஒருத்தன் வந்துட்டான்ப்பா, அந்த லைனப்பில் ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அவர்களுடைய கண்ணோட்டம், அது தவறு இல்லை. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, மணிவண்ணன் சார் மாதிரி எல்லா ஜானர்லேயும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாமல் லவ், கமர்ஷியல், ஹாரர், த்ரில்லர் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் எல்லா படத்துலேயும் சமுதாய அக்கறை கண்டிப்பாக இருக்கணும். இந்த நாற்கர போர் அப்படின்னு நீங்கள் சொல்வதன் வழியாக, நாற்கரம்னா செஸ் சதுரங்கம்னு சொல்லுவாங்க, அதற்கு அப்படி சதுரங்கம்னு இருக்காமல் நாற்கர போர் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான காரணம் எதாவது இருக்கா? இப்போது அந்த சதுரம்ன்றது ஓகே தான், ஆனால் நான்கு பக்கங்களை இணைக்கக்கூடிய எந்த குடும்பமே அது நாற்கரம் தான். அது செவ்வகமாக இருந்தாலும் சரி, சாய் சதுரமாக இருந்தாலும் சரி. இப்போது இந்த போர்னு எதுக்கு வச்சோன்னா, சதுரங்கத்தில் வெள்ளை கருப்புக்கும் போர் இருந்துக்கிட்டே இருக்கும், ரெண்டுக்கு நடுவில் நடக்கிறது தானே அந்த இது. அந்த வெள்ளையை வந்து நம்ம என்னென்னா, சமுதாயத்தில் இருக்கிற பணக்காரவங்க, கார்ப்பரேட்டு, அரசியல்வாதி, ஏமாத்துறவன், மேல் ஜாதி, கீழே கருப்பு வந்து இந்த பக்கம் கருப்பு வந்து ஏமாற்றப்படுபவர்கள், ஒடுக்கப்படுபவர்கள், கீழ் ஜாதி, இப்படி எல்லாத்தையும் வச்சிடலாம். இவங்க ரெண்டு பேருக்குமான போர் வந்து காலங்காலமாக இருந்துகிட்டே இருக்கும், அந்த போர் இருந்துகிட்டே இருக்குன்றது தான் நாற்கர போர். அது ஒரு மீனிங்ஃபுல்லாக தான் வச்சுருக்கோம். நாங்கள் எதிர்பார்க்கல, இப்படி நீங்கள் சொல்லிங்கன்னு ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து உங்களுக்கு மட்டும் வெற்றியை தேடித்தரது மட்டுமல்லாமல் இது ஒரு புதிய முயற்சியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வாழ்த்துவதோடு மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ சார். திரைமொழி டாக்கீஸ் நேயர்களுக்கு இதனாலேயே நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, தூய்மை பணியாளர்களை பற்றி ஒரு படம் வந்து வருது, அது ஆகஸ்ட் 23rd தியேட்டருக்கு வருது. அதை எல்லோரும் பார்த்து அந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இதனாலேயே நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸையும் நம்ம பேசியிருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் அடுத்த படத்துக்கு எனக்கு மிக உந்து சக்தியாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.